ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஹரே கிருஷ்ணா. நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராம காவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 11வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் லக்ஷ்மணன் பெரும் கோபத்தோட கிஷ்கிந்தைய வந்து அடைவது, சிற்றின்பத்தில் ஈடுபட்டு விட்ட சுக்ரீவன் பயந்து போய் லக்ஷ்மணனை சமாதானம் செய்ய தாரையை அனுப்புவது, லக்ஷ்மணனிடம் தாரையின் பக்குவமான பேச்சு, சுக்ரீவனின் மீது கோபத்தோடு இருக்கும் லக்ஷ்மணன் தாரைக்கு பதில் சொல்வது, தாரையின் அழைப்பை ஏற்று அரண்மனைக்குள் சென்று சுக்ரீவனை பார்க்கும் லக்ஷ்மணன் பெரும் கோபத்தோடு சுக்ரீவனை பார்த்து பேசுவது. இது எல்லாம் தான் நாம் கிஷ்கிந்த காட்டத்தில் இந்த 11வது அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். லக்ஷ்மணன் கோபத்தோடு வந்திருக்கிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட சுக்ரீவனுடைய மந்திரிகள் ஆணையிட பல வானர வீரர்கள் நகரத்திலிருந்து கிளம்பி லக்ஷ்மணனை எதிர்கொள்வதற்காக கிஷ்கிந்தா நகரத்தோட வாயிலுக்கு போகிறாங்க. அவர்களை பார்த்ததும் லக்ஷ்மணனுடைய கோபம் மேலும் அதிகமானது. என்னுடைய வரவு சுக்ரீவனுக்கு தெரிவிக்கப்படட்டும் அப்படின்னு அங்கதன்கிட்ட கோபத்தோட சொல்லி அனுப்புகிறாரு. இப்படி லக்ஷ்மணன் சொன்னதுமே அங்கதன் ஓடி வந்து சுக்ரீவன்கிட்ட செய்தியை சொல்கிறாரு. மேலும் இரண்டு அமைச்சர்களும் சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணன் வந்திருக்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஹனுமாரும் தன்னுடைய கண்களாலேயே வானரர்களை பொசுக்கி விடும் கோபத்தோட லக்ஷ்மணன் வந்திருக்கிறாரு. உடனே தாமதிக்காமல் போய் அவரை வணங்கி அவருடைய கோபத்தை தணியுங்க, ராமருக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு ஹனுமானும் சொல்கிறாரு. அப்போது இப்படி ஹனுமான் சொன்னதுமே சுக்ரீவன் சுயநினைவு பெற்றவரா தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து, நான் ஒன்றும் தவறாக நடக்கலையே, லக்ஷ்மணன் ஏன் கோபமாக இருக்காருன்னு தெரியலையே, எனக்கு தீமை செய்ய நினைப்பவங்க யாரோ என்கிட்ட இல்லாத குற்றங்களையெல்லாம் லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி இருப்பாங்க போல இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸ்ரீராமர் எனக்கு செய்த உதவியை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹனுமான் அதுக்கு சுக்ரீவனுக்கு பதில் சொல்கிறாரு, ராமர் செய்த உதவியை நீங்கள் மறக்கலைங்கிறது பெரிய வியப்புக்குரிய விஷயமல்ல, ஏன்னா உங்களுக்காக தான் வாலி அவரால் கொல்லப்பட்டாரு. இங்கே லக்ஷ்மணரை அனுப்பியுள்ள ஸ்ரீராமருக்கு நட்பு எனும் உரிமை காரணமாக தான் கோபம் வந்திருக்கு. உங்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக மழைக்காலம் முடிந்து விட்டது கூட தெரியாமல் எந்த முயற்சியும் சீதாதேவியை தேட முயற்சிக்காமல் இருக்கிறதுனால தான் ராமரால் அனுப்பப்பட்டு லக்ஷ்மணன் கோபத்தோடு வந்திருக்காரு. அதனால் ராமர்கிட்டிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணன் பேசக்கூடிய கடுமையான வார்த்தைகளை பொறுத்து இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது செய்யும். ஏன்னா ராமருக்கு கோபம் வந்தால் வில்லேந்தி அவர் இந்த மூன்று உலகத்தையுமே அழித்திடுவாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட அங்கதன் போய் லக்ஷ்மணனை வரவேற்க லக்ஷ்மணன் நகரத்துக்குள்ளே வர்றாரு. வானரங்கள் ரெண்டு பக்கமும் நின்று அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. பல மாட மாளிகைகள் நிறைந்ததாகவும் நேர்த்தியான கடைத்தெருக்கள் உள்ளதாகவும்
வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலங்கும் மிக ரம்யமான சோலைகள் நந்தவனங்கள் உள்ளதாகவும் மிக அழகாக விளங்கின அந்த கிஷ்கிந்தா நகரத்தை லக்ஷ்மணன் பார்க்கிறாரு. இந்திரனுடைய பிரம்மாண்டமான செல்வ செழிப்புள்ள மாளிகை போல இருந்த சுக்ரீவனுடைய பிரமிக்கக்கூடிய அரண்மனைக்குள்ள லக்ஷ்மணன் நுழையிறாரு. அந்த புறத்திலிருந்து இனிமையான வீணை இசை கேட்குது. மிக அழகாக பல வானரப் பெண்கள் அங்கே இருந்தாங்க. சுக்ரீவனுடைய அடிமைகள் கூட நல்ல ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தாங்க. பெண்கள் அணிந்திருந்த சிலம்புகளுடைய ஓசையும் ஆபரணங்கள் உராய்வதால் ஏற்பட்ட சப்தமும் லக்ஷ்மணனை கூச்சமடைய செய்ததால் யாரும் இல்லாத ஒரு தனி இடத்தை அடைந்து தன்னுடைய வில்லின் நான் ஓசையை எழுப்புறாரு. அந்த சப்தம் சுக்ரீவனுடைய காதுகளில் விழ அவர் லக்ஷ்மணன் வந்துவிட்டார் என்பதை அறிந்து பயந்து கவலைப்பட்டு தாரையை பார்த்து இலகிய மனம் கொண்ட லக்ஷ்மணர் இவ்வளவு கோபத்தோடு வந்திருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டுட்டு மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு. அவருக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது காரியத்தை நான் செய்திருப்பேன்னு நினைக்கிறையா? உன்னுடைய நுட்பமான அறிவை கொண்டு எனக்கு பதில் சொல். இப்போ முதல்ல நீ போய் அவரை பார்க்கறது தான் நல்லதுன்னு தோணுது. அவர் உன்கிட்ட கோபத்தை காட்ட மாட்டார். ஏன்னா பெரிய மனிதர்கள் பெண்களோட மனம் வேதனைப்படும்படி நடந்துக்க மாட்டாங்க. எதிரிகளை பொசுக்கும் லக்ஷ்மணருடைய கோபத்தை உன்னுடைய சாந்தமான பேச்சினால் நீ தணித்த பிறகு நான் அவரை வந்து சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு சுக்ரீவன். இதை கேட்ட தார லக்ஷ்மணனை பார்த்து வர்றா. அப்போது லக்ஷ்மணன் தலை குனிந்து நின்றுட்டு இருக்காரு. பெண் என்பதால் தனக்கு கிடைத்த உரிமையை பயன்படுத்திக்கிட்டு தாரை லக்ஷ்மணனை பார்த்து பேச தொடங்குறான். அரசகுமாரனே, உங்களுடைய கோபத்திற்கு என்ன காரணம்? உங்களுடைய கட்டளையை யாராவது மீறுகிறார்களா? காட்டுத்தீயை சீண்டுவது போல உங்களை சீண்ட யாருக்கு துணிவு வந்ததுன்னு தாரை பணிவோட கேட்குறா. பக்குவமான தாரையோட பேச்சை கேட்டு லக்ஷ்மணன், சுக்ரீவன் ராஜ்யத்தை அடைந்து விட்டதால் எங்களை பற்றிய நினைப்பே அவனுக்கு போய்விட்டது. தன்னை சார்ந்தவர்களோடு சேர்ந்து குடிப்பதிலேயே அவன் காலம் கழித்து வருகிறான். அறத்தினால் ஏற்படும் நன்மைகளை குடிப்பதால் அடைய முடியும் என்று எங்கு சொல்லியிருக்கிறது? குடிப்பதால் பொருள் அழிகிறது, அறம் அழிகிறது, இறுதியில் இன்பமும் அழிகிறது. பெற்ற உதவிக்கு உற்ற கைமாறை செய்யாதவனும் அழிவையே அடைவான். சொன்ன சொல் தவறாதவனும் நண்பனுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்பவனும் போற்றத்தக்கவர்கள். ஆனால் சுக்ரீவன் கிட்ட இந்த குணம் இல்லை. நீ செயல்களின் தன்மையை புரிந்த பெண். இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீயே சொல்வாயாகனு தாரையை பார்த்து லக்ஷ்மணன் சொல்கிறாரு. வீரரே, தன்னை சார்ந்தவங்கள் இடத்துல அதிகம் கோபம் அடையத்தக்கது வேண்டாம். அது நல்லதல்ல. உங்களுடைய காரியத்தில் உண்மையான அக்கறையுள்ள சுக்ரீவனுடைய குற்றத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சிறந்த குணங்களுடைய ஒருவன் சாதாரணமான ஒருவன்கிட்ட கோபத்தை காட்டலாமா? உங்கள் காரியம் கவனிக்கப்படாமல் இருப்பதை நான் அறிவேன். நீங்கள் சுக்ரீவருக்கு ஆற்றிய உதவியையும் அறிவேன். என்ன கைமாறு செய்யப்பட வேண்டுமோ அதையும் நான் அறிவேன். அதனால் சுக்ரீவரை மன்னித்து விடுங்கள். மேலும் உடல் இன்பம் அடக்க முடியாதது என்பதும் எனக்கு தெரியும். சுக்ரீவர் அப்படிப்பட்ட இன்பத்தில் ஆழ்ந்து கிடப்பதையும் நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன். சிற்றின்பத்தில் உங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால்தான் அதனுடைய பற்றி இழுக்கும் சக்தியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிற்றின்பத்தால் கவரப்பட்டவன் காலம், நேரம், இடம் ஆகியவற்றை பற்றி கவலைப்பட மாட்டான். அறம், பொருள் ஆகியவற்றை பற்றியும் நினைக்க மாட்டான்.
அதனால் தயவு செய்து சுக்ரீவரை மன்னித்து அருளுங்கள். தர்மத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருக்கும் மகரிஷிகள் கூட சில சமயம் காமத்தால் இழுக்கப்பட்டு தவறி இருக்கிறார்கள். ஆனால் வானரங்களாகிய நாங்களோ பிறவியிலேயே நிலையில்லாத மனம் கொண்டவர்கள். அப்படியிருக்க வானரத் தலைவன் சிற்றின்பத்தில் மூழ்கிவிடுவது புரிந்து கொள்ளக்கூடியதல்லவா? இப்படியெல்லாம் பேசின தாரை கடைசியா லக்ஷ்மணனை பார்த்து, மனிதர்களில் மேம்பட்டவரே, ராமருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முடிக்கிற வகையில் ஏற்கனவே சுக்ரீவர் பல ஆணைகளை பிறப்பித்து விட்டார். பல மலைப்பிரதேசங்களில் வசிக்கிற நினைத்த உருவம் எடுக்கும் திறனுடைய வீரர்கள், வானர வீரர்கள் இந்த கிஷ்கிந்தா நகரத்துக்கு வந்து குவிய இருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இந்த ஆணைகளையெல்லாம் நீலனுக்கு பிறப்பித்து எல்லாரையும் வரவைக்க ஏற்பாடு செய்துள்ளார் அப்படின்னு தாரை சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு தாரை கூப்பிடுறாங்க. தாரையோட அழைப்பை ஏற்ற லக்ஷ்மணன் தாரையை பின்தொடர்ந்து சுக்ரீவருடைய அரண்மனைக்குள் நுழையிறாரு. அங்கே மிக அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுக்ரீவன் சிறந்த ஆடைகளை அணிந்து வானர பெண்களால் சூழப்பட்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட மிக அழகான சிம்மாசனத்தில் அமர்ந்து தன் மனைவியோடு இருக்காரு. இதை பார்த்த லக்ஷ்மணனுக்கு மறுபடியும் அதிகமான கோபம் வந்தது. யமனை நிகர்த்த தோற்றத்தோடு லக்ஷ்மணன் சுக்ரீவனை எரித்து விடுபவன் போல பார்க்கிறாரு. ஏன்னா சுக்ரீவன் தன்னுடைய மனைவி ருமையை தழுவிய நிலையில் இருக்காரு. இப்படி கோபத்தோட எரித்து விடுபவர் போல பார்த்த லக்ஷ்மணனை பார்த்து சுக்ரீவன் நடுக்கம் கொண்டு தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து நிற்க, சுக்ரீவனுடைய மனைவிமார்கள் ருமையும் மற்ற மனைவிகளும் பயத்தோட சுக்ரீவனை சூழ்ந்து நிற்கிறாங்க. மிதமிஞ்சிய குடியால சிவந்த கண்களை கொண்டவனாக விளங்கிய சுக்ரீவன் கைகூப்பி நிற்க, லக்ஷ்மணர் கோபத்தோட சுக்ரீவனை பார்த்து பேச தொடங்குறாரு. புலன்களை வென்றவனும் செய் நன்றி உள்ளவனும் உண்மையையே பேசுபவனுமாகிய அரசன் உலகத்தாரால் கொண்டாடப்படுகிறான். உதவி செய்த நண்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மன்னனை காட்டிலும் கொடியவன் யாரும் இல்லை. ஒரு குதிரையை தானம் செய்கிற விஷயத்தில் பொய் சொல்பவன் 100 குதிரைகளை கொன்றவனாகிறான். ஒரு பசுவை தானம் செய்கிற விஷயத்தில் பொய் சொல்கிறவன் 100 பசுக்களை கொன்றவனாகிறான். ஒரு மனிதனுக்கு செய்த வாக்கு தானத்தை பொய்யாக்குகிறவனோ தன் குலத்தையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டவன் ஆகிறான். செய் நன்றி கொன்றவன் அவனை காண்பவர் யாராயினும் அவரால் கொல்லப்படத்தக்கவன். இது விஷயமாக பிரம்மதேவர் கூறியுள்ளதை இப்போது நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். பிராமணனை கொன்றவன், கல்லுண்டவன், திருடன், விரதம் தவறியவன் இவர்களுக்கு கூட பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் செய் நன்றி கொன்றவனுக்கு பிராயச்சித்தம் என்பதே கிடையாது. சுக்ரீவா, வானரனே, நீ செய் நன்றி கொன்றவன், அதனால் நீ மரியாதைக்கு உரியவன் அல்ல. ஸ்ரீராமரால இந்த ராஜ்யத்தை அடைந்த நீ அந்த உதவிய மனதாலும் நினைக்காததால அவரால் கொல்லப்பட்டு மேலுலகத்தில் உன் தமையன் வாலியை காணப்போகிறாய். இப்படி சினத்தால் ஜொலிக்கிற முகத்தோட லக்ஷ்மணன் கடும் கோபத்தோட பேசி முடித்ததுமே சுக்ரீவன் பயந்து ஸ்தம்பித்து இருந்தபோது தாரை மெதுவாக பேச தொடங்குறா. ஹரே கிருஷ்ணா. இதோட கிஷ்கிந்தா காட்டத்தில் 11வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரே போல்.